பொதுவாக ப்ரிசன்னா எப்படி இருக்கும், நிறையா போலீஸ் காவலுக்கு இருப்பாங்க, கைதிகளெல்லாம் பூட்டி வச்சுருப்பாங்க, அந்த ஜெயிலுக்கு ஹெட் ஒரு போலீஸாக இருப்பான், ஒட்டுமொத்த ஜெயிலோட கண்ட்ரோலும் ஒரு போலீஸ்கிட்ட தான் இருக்கும். ஆனால் இந்த ப்ரிசன் அப்படி ஆப்போசிட்டாக இருக்கும். இங்கே ஜெயில் ஹெட் ஒரு கைதியாக இருக்கும், இங்கே ஜெயிலர் ஒரு கைதி, கைதி இங்கே ஃப்ரீயாக ப்ரிசனுக்குள்ளே சுற்றலாம். முக்கியமாக இந்த ப்ரிசனுக்குள்ளே போலீஸ் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுட். இந்த ப்ரிசன் பேர் சான் பெட்ரோ. இது பொலிவியாவில் இருக்கிற லாபாஸ் என்ற சிட்டிக்கு நடுவில் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ப்ரிசன். பொலிவியா இஸ் அ செகண்ட் பூரஸ்ட் கண்ட்ரி இன் சவுத் அமெரிக்கா. இங்கே ரெண்டு விஷயம்தான் ரூல் பண்ணோம், ஒன்று க்ரைம், இன்னொன்று பாவர்ட்டி. 2002 த கவர்மெண்ட் இந்த ப்ரிசனை கைதிகிட்டே ஒப்படைச்சு, இங்கே உணவிலிருந்து எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு இதை அந்த கவர்மெண்ட் ஒரு ப்ரோக்ரஸாக பார்த்துச்சு. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற கசப்பான நிஜம் என்னென்னா, ஜெயிலோட செலவுகளை தவிர்க்க அந்த கவர்மெண்ட் இந்த முடிவு எடுத்துருந்துச்சு. இந்த ப்ரிசனில் 3000 மேலான கைதிகள் இருப்பாங்க. கேட்டுக்கு வெளியே தான் போலீஸ் நிற்கணும். அப்படி உள்ளே வர நினச்சாலும் இந்த கைதிங்க விட மாட்டாங்க. இங்கே சிஸ்டமே எப்படி ரன் ஆகுதுன்னா, ஒருத்தனை கைது செஞ்சால் அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து அவனோட பேர் அட்ரஸ் இதெல்லாம் எடுத்துங்க, அவனோட தம் இம்ப்ரெஷன்லாம் எடுத்துகிட்டு அவனை ப்ரிசன் கேட் வரைக்கும் அந்த போலீஸ் எஸ்கார்ட் பண்ணுவாங்க. அதோடு அவன் வேலை முடிஞ்சு அவன் உள்ளே போனதுக்கப்புறம் அவனை ரெண்டு பேர் கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க பேர் டெலிகேட்டர்ஸ் இருந்தாங்க, இந்த ப்ரிசனோட லார்ட்ஸ். இவங்க 30 மேலே இருப்பாங்க. இவங்க எல்லாருமே கிரிமினல்ஸ் தான், மர்டர்ஸ், ட்ரக்ஸ் டிராஃபிக்கிங்னு எல்லாம் கைதை உள்ளே வந்தவங்க. இவங்களோட வேலை என்னென்னா, புது கைதிங்களை அந்த பாஸுக்கு அறிமுகப்படுத்துறது, அவங்க எங்கே தங்கணும்னு முடிவு பண்ணுறது, ப்ரிசனில் கலவரம் நடக்காமல் தவிர்க்கிறது தான் இவங்களோட வேலை. இவங்களுக்கெல்லாம் ஒரு பாஸ் இருக்கார், அவர் தான் இந்த ப்ரிசனோட பாஸும் கூட. அவர் பேர் விக்டர். இவரும் ஒரு கைதி தான், 4 பண்ணி உள்ளே வந்தவர். இந்த ப்ரிசனில் இவருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது, இவர் சொன்னது தான் சட்டம். இவர் பேச்சு கேட்காதவங்க அடுத்த நாள் மிஸ்ஸிங் போஸ்டரில் தான் இருப்பாங்க. அவங்க என்ன ஆனாங்கன்னு யாருக்குமே தெரியாது. விக்டர் யாரும் க்வெஸ்சனும் பண்ண மாட்டாங்க. இந்த ப்ரிசனில் ஃப்ரீயாலாம் தங்க முடியாது. உள்ளே வரவங்க என்ட்ரி ஃபீஸுன்னு 1500 பே பண்ணணும். இது வெறும் உங்களை அந்த ப்ரிசனில் ப்ரொடெக்ட் பண்ண தான். நீங்கள் அங்கே தூங்குறதுக்கு இடம் வேணும்னா அதுக்கு நீங்கள் செப்பரேட்டாக ரெண்ட் கட்டணும். காசு இல்லாதவன் வெளியே தான் தூங்கணும். சாப்பாடு காசு கொடுத்து தான் வாங்கணும். காசு இல்லாதவன் பட்டினி தான் கிடைக்கணும். லஞ்ச் மட்டும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க, ஆனால் அது எல்லாருக்குமே பத்தாது. பார்க்க செல்லு மாதிரியே இருக்காது, எல்லாம் வீடுங்க மாதிரியே இருக்கும். இதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, இந்த கைதிகளோட ஃபேமிலிஸ் கூட வந்து தங்கலாம், ஆனால் அதுக்கு விக்டரோட பர்மிஷன் இருக்கணும். அதுக்கு நீங்கள் செப்பரேட்டாகவும் ரெண்ட் கட்டணும். அந்த ப்ரிசனில் மொத்தம் 8 இருக்குது. ஒரு பிளாக்கில் இருக்கிற வீடுங்களில் அந்த ஜெயிலரோட லார்ட்ஸ் தங்குவாங்க, ஒரு பிளாக்கில் ட்ரக்ஸ் டிராஃபிக்கிங் பண்ணுறவங்க, ஒரு பிளாக்கில் விக்டர், மர்டரர்ஸ் ஒரு பிளாக்கில், ஃபேமிலிஸ் ஒரு பிளாக்கில், யார் யார் எங்கே தங்கணும்னு விக்டர் தான் டிசைட் பண்ணுவார். உங்களுக்கு குக்கிங், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், எலக்ட்ரிக்கல் ஒர்க், கார்பெண்டிங் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு உள்ளேயே வேலையும் கொடுத்து அதுக்கு சம்பளமும் கொடுப்பாங்க. இங்கே சில பேரை டாக்ஸின்னு கூப்பிடுவாங்க. இவங்க யாருன்னா, கைதிங்களை பார்க்க வர ரிலேட்டிவ்ஸை அட்டன் பண்ணுறது,
அவங்க கைதிங்களை பார்க்க வரும்போது அவங்களுக்கு பணமோ இல்லை துணியோ இல்லை ஃப்ரூட்ஸோ கொண்டாந்தா அதை எடுத்துன்னு போய் அந்தந்த கைதிங்களுக்கு கொடுக்கறது. இது அவங்க சும்மாலாம் பண்ண மாட்டாங்க, அதுக்கு நீங்கள் காசு தரணும். இந்த பிரிசனில் இன்னொரு பெரிய அச்சுறுத்தல் என்னென்னா ட்ரக்ஸ். உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான ட்ரக்ஸும் இந்த பிரிசனுக்குள்ளேயே கிடைக்கும். ஸோ அங்கே இருக்கிற பெரும்பாலான கைதிகள் ஒரு ட்ரக் அடிக்டாக இருப்பாங்க. இதனாலேயே அங்கே பல வாட்டி சண்டை நடக்கும், கொலைகள் நடக்கும். ரெண்டாவது திருட்டு. இங்கே யார் எப்போ உங்களோட பொருளையோ பணத்தையோ திருடுவான்னு சொல்லவே முடியாது. இந்த பிரிசனில் நிறைய கொலைகள் நடக்கிறதுனால நைட்டில் டாய்லெட்டுக்கு கூட யாரும் வெளியே போக மாட்டாங்க. டாய்லெட்ஸ்க்கு கேன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு 0% தான் சொல்லணும். சுமார் 300 மேலான குழந்தைகள் இந்த பிரிசனில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் வளர்கிறாங்க. உள்ளவே நீங்கள் உங்கள் ரூமுக்கு டிவி கனெக்ஷன்ஸ் வச்சுக்கலாம், இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் வச்சுக்கலாம், மொபைல் வச்சுக்கலாம், சமைச்சிக்கலாம். உள்ளவே கடை இருக்கும், ஆனால் ப்ரொடெக்ஷன் மட்டும் இருக்காது. அங்கே அதிகமான கைதிகள் வர்றதுனால விக்டர் அந்த கைதிகளை வச்சு இன்னொரு ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்கே இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஃபேமிலியோட கதை சொல்கிறேன் கேளுங்க. இவங்க தான் இங்கே இருக்கிறத யங்கஸ்ட் கப்புள். இவங்களுக்கு ஒரு கை குழந்தையும் இருக்குது, ஆனால் அதுக்கு அவங்க $100 பே பண்ணுறாங்க. அதாவது நம்ம ஊர் காசுக்கு ஏறக்குறைய 8000 பே பண்ணுறாங்க. இந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு அவர் டெய்லியும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. சில சமயம் அவர் மாதம்லாம் சம்பாதிச்ச காசை திருடுவாங்களாம். ஒரு வாட்டி அவர் கையில் குழந்தை இருக்கும்போதே அவரை கத்தியால் குத்த அந்த பிரிசனுக்குள்ளே துரத்துனாங்களாம். அவர் எப்படியோ தப்பிச்சு அங்கேருந்து விக்டர்கிட்ட போயிருக்காரு. அடுத்த நாள்லேருந்து அந்த குத்தை வந்தோன்னா நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறாரு. அவர் வேலைக்கு போயிட்டு வரும் வரைக்கும் அவரோட குடும்பம் உயிரோடு இருக்குமா இல்லையான்னு ஒரு பயத்தோடைய வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. உள்ளே என்ன நடந்தாலும் போலீஸ் கேட்டுக்கு வெளியே கை கட்டி நின்று பார்க்கறத தவிர அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை. உள்ளே வந்தவங்க பாதி பேர் உயிரோடு வெளியே போனதே இல்லை. உள்ளே இப்போ எவ்வளோ கைதிங்க இருக்காங்கன்ற ஒரு கணக்கே அந்த போலீஸுங்க கையில் இல்லை. உள்ளே வருது தான் அவங்களோட கையில் இருக்கும், வெளியே போகிறது விக்டர் கையில் தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நான் பார்ப்பேன்.